டி20 வேர்ல்டு கப் வருதுங்கிறதுனால நம்மளுக்கு வேர்ல்ட் ஐசிசி ஈவெண்ட் வருதுங்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வருஷம் வந்து நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏஷிய கப் ஒரு 50 ஓவர் ஏஷிய கப்போ டி20 ஏஷிய கப் மாதிரி நடத்துவாங்க. இப்போ டி20 வேர்ல்டு கப் வரும்போது இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் வச்சு போகிறாங்க அப்படிங்கிறதுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஜெய்ஸ்வால் பிளேஸ்மெண்ட்டும் ஒரு மாதிரி டவுட்டடாக இருந்துச்சு. இப்போ ஒரு 100 அடிச்சு அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருங்கிறதுனால ஜெய்ஸ்வால் உள்ள. ஸோ இப்போதைக்கு என்னன்னா ஐ திங்க் பண்ட்டு மட்டும் 2 வருஷம் ஆடலை, பட் ஆனால் பண்ட்டு உள்ளே வந்துடுவாருன்னு தோணுது. ரிங்கு சிங் கண்டிப்பாக இருப்பார் அவர். என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்று கேட்க நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ இந்த பிளேயர் எடுக்கலாமே ப்ரோன்னா, ப்ரோ இந்த பிளேயர் இங்கே ஆடுறாரு ப்ரோ, பட் ஆனால் அவர் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போகும்போது இந்த கிரிக்கெட் அங்கே கொடுக்க மாட்டார். பட் ரிங்கு சிங் அப்படி கிடையாது. மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல, அவங்க என்ன அவங்க சிஏ என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ்வெல் எப்போ வந்தாலும் நீ பண்ணியிருக்கிற நீ வந்து ப்ளே பண்ணு. அதே போல் நீங்கள் ஸ்டாயினிஸ் நீங்கள் இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்க. இப்போ தான் வேறு வழி இல்லாமல் கான்ட்ராக்ட் கட் பண்ணாங்க. பண்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக தடுமாறாரு, பட் இது கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் பண்ட்டு அடிக்கிற அடியை பார்க்கும்போது கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஜடேஜா ஸ்லோவாக ஆடுறாருங்கிறது ஒன்று இருக்குது. சிராஜ் தான் 11 கண்டிப்பாக இருப்பார், பட் பெருசாக பண்ணலன்னு இருக்குது. ஏன்னா ஐபிஎல்லை கன்சிடர் பண்ணுவாங்களா? ஐபிஎல் விக்கெட்டை ஐபிஎல்ல இப்போ பவுலிங் பிசிசி பவுலிங் போடணுங்கிற மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஹர்திக் பாண்டியா முக்கியமான நேரத்தில் வந்து பவுல் பண்ணுறாரு, பட் ஆனால் ஃபெயில் ஆகிறாரு. பட் இதுவே மேபி ஒரு ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு சாயில பவுல் பண்ணும்பொழுது, ஸோ மேபி ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன்ஸ் மேபி நல்லா எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது. அதான் சிராஜ் இன்றைக்கி வேணால் 60 ரன் இன்றைக்கி நடக்க மேட்ச்சும் 100 ரன் வேணும் கொடுத்துருக்கோம். பட் எனக்கு சிராஜ் அங்கே பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இது. பட் ஆனால் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அவர் சரியாக பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க எனக்கு இங்கே தான் சொல்லுங்கள். அஷ்தீப் சிங் எடுத்துகிட்டு போவாங்க. அஷ்தீப் சிங் சிராஜ் அவேஷ்கான் உள்ள பிக் பண்ணுவாங்க. பும்ரா ஆப்வியஸ்லி இருப்பார். மேலே ரோஹித் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அண்ட் மேபி ரிஷப் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன். ஸ்பின்னர்ஸில் சஹல் ஒரு குவஸ்டனாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணன் போன தடவையுமே டி20 வேர்ல்டு கப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அப்போவே வந்து அந்த ஸ்குவாட் இருக்கிறதுக்கான தகுதியானவர் நாங்கள் மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். விஷ்ணு எனக்கு இருப்பார்னு எனக்கு தோணுது. தென் அக்ஷர் பட்டேலுக்கும் இடம் இருக்காதுன்னு தோணுது. யங்ஸ்டர்ஸோட பிளேயை பற்றி பார்க்கணும். இந்த சீசனில் வந்து யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி. நம்ம எஸ்ஆர்எச்சில் ஓப்பனிங் இருக்கு, அபிஷேக் சர்மா ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுக்குறாரு. மும்பையில் மிடில் ஆர்டர் ஆடுறாரு திலக் வர்மா ஒரு நல்ல ஒரு கை கொடுக்குறாரு. அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. துபே அப்படி நிறைய என்ன சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ யங் பிளேயர்ஸ் வந்து நிறைய ஆடுறாங்க, முக்கியமாக இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இந்த நல்லா விளையாடுறது வந்து டி20 வேர்ல்டு கப்பை வந்து பாதிக்குமோ? யாரை எடுத்து போடுறது அப்படிங்கிறது இது எப்படி சொல்றதுனா ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாரும். அதாவது நம்ம விட்டோம் அசுதோஷ விட்டோம், சஷாங்க அஸ்வித்ரான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, வைபவரார் ஒரு பக்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க அபிஷேக் சர்மா எக்கச்சக்கமா, அப்துல் சமாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பருத்திவரன் படத்துல வந்து அந்த ரெண்டு பேரும் அடிப்பாங்க, உடனே சின்ன பையன் வந்து அடிப்பாங்க, அந்த மாதிரி இப்போ அப்துல் சமாத் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காரு. ஒரு நேம் ரியன் பராக் ஒரு பக்கம் கொளுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அங்க ஹவுஸ்ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு ஹவுஸ்ஃபுல் 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமை ரெடி பண்றதுங்கிறது இங்க யாருக்கும் தெரிய மாட்டேன். நம்ம நிறைய டி20 மேட்ச் நடக்க மாட்டேது அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேது இவங்க தான் சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஜெய்ஸ்வால் பிளேஸ்மெண்ட்டும் ஒரு மாதிரி டவுட்டடாக இருந்துச்சு. இப்போ ஒரு 100 அடிச்சு அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருங்கனால ஸோ ஜெய்ஸ்வால் உள்ள. ஸோ இப்போதைக்கு என்னன்னா ஐ திங்க் பண்ட்டு மட்டும் 2 வருஷம் ஆடலை, பட் ஆனால் பண்ட்டு உள்ளே வந்துடுவாருன்னு தோணுது. ஏன்னா ஒரு அந்த ரிதம் அவர்கிட்ட இன்னமும் இருக்குதுங்கிறனால பண்ட்டு வந்துடுவாரு. நேற்றுக்கு மேட்ச்சில் ஒரு 88 something ஒன்று அடிச்சாரு. அந்த லாஸ்ட் ஓவரில் மோஹித் சர்மா ஒரு 30 ரன் ஒன்று அடிச்சாரு. ஸோ இருக்குது அந்த கிரிக்கெட் இன்னும் அவர்கிட்ட இருக்குது, பொறுமையும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, டெஃபினட்டாக அவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் புதுசானா எனக்கு துபே பத்தி நம்ம பேசணும். துபே சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் இல்லாதத ரிப்ளேஸ் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த டாக் வேணாங்க, அது சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு யுவராஜ் சிங் எல்லாம். ஏன்னா அவ்வளவு பாத்துருக்கோம், அவர்லாம் அவருதான். இப்போ துபே எடுத்துக்கிட்டீங்கன்னா துபே கண்டிப்பாக ஸ்குவாடில் இருப்பார். ஆனால் 11th இருப்பாரா அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி டவுட்டு தான். ஏன்னா நான் 11th பார்க்கும்போது உங்களுக்கு ரோஹித் வந்துடுவார். ஐ திங்க் ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மேபி கண்டிப்பாக ரோஹித் விரும்புவார். ஸோ ரோஹித் ஜெய்ஸ்வால் தென் விராட் கோலி 3 கண்டிப்பாக இருப்பார். ஸ்லோ விக்கெட்டு அந்த கதைலாம் அங்கே இருக்கு நினைக்கிறேன். 4 சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக. தென் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் ஆறு ரிஷப் பண்ட் வருவார். அது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும்னால ரிஷப் பண்ட் அவங்க இறக்கி விடுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா
ரிங்குசிங். ஸோ அந்த லெஃப்ட் 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 எல்லாமே ரிங்குசிங் இருப்பாரு அவரு. என்ன சொல்றதுன்னா நீங்க ஒன்னு கேக்கு, நீங்க நீங்க சொல்லுவீங்க ப்ரோ இந்த பிளேயர் எடுக்கலாமே ப்ரோனா, ப்ரோ இந்த பிளேயர் இங்க ஆடுறாரு ப்ரோ, பட் ஆனா அவரு அவர் வந்து இன்டர்நாள் கிரிக்கெட் போகும்போது இந்த கிரிக்கெட் அங்கே கொடுக்க மாட்டாரு. பட் ரிங்குசிங் அப்படி கிடையாது, ரிங்குசிங் யூபிக்காக ஆடும்பொழுதும் அந்த அப்படிதான் ஆடுறாரு, கேகேஆருக்கு ஆடும்பொழுதும் அப்படிதான் ஆடுறாரு, இந்தியாவுக்கு ஆடும்பொழுதும் அப்படிதான் ஆடுறாரு. அவர் சவுத் ஆப்ரிக்கா ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்கும்போது ரிங்குசிங் எல்லா இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு அன்னைக்கு ரோஹித் சர்மா ஒரு 100 அடிக்கிற ஆப்கானிஸ்தான் மேட்ச்லயும் அவர் தான் இன்னும் ஓரளவு அடிச்சு கொடுத்தாருங்கும்போது அவர் ரிங்குசிங் ப்ரூவ் பண்ணிட்டாரு. எங்கேயுமே வந்து ரிங்குசிங் தடுமாறாரேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. திலக் வர்மா தடுமாறலாம், ஆனா ரிங்குசிங் தடுமாறல. ரிங்குசிங் 11th கண்டிப்பா இருப்பாரு நான் பிலீவ் பண்றேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அந்த இடத்துல கீழே ஒருத்தவர். ஸோ ஒருவேளை ரிங்குசிங் டிசர்வ் ரொம்ப வருஷமா துபேக்கு முன்னிலேருந்து ரொம்ப 2018லேருந்துலாம் நான் அவரை பார்ப்பேன். இந்த மனுஷன் இந்த மாதிரி அண்டர் ப்ரெஷர்ல ஆடுறாரு இல்லப்பா. டீம் யூபி வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 டே மேட்சாக இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுவாங்க, 54 விக்கெட்டாக இருக்கும். அப்போ பேட் எடுத்துட்டு வருவாப்பில் அப்போது டீம் 280 ஆல் அவுட் ஆகும். அந்த 280 யாரும் இவரால் தான் ரிங்குசிங் ஆகணும். ஸோ ரிங்குசிங் டிசர்வ்ட் அந்த அந்த அதாவது இங்கே நீங்கள் எப்படி நட்டை பார்க்குறீங்களோ நான் அது மாதிரி நாங்கள் யூபியில் நான் வந்து ஒரு ரிங்குசிங் பார்க்குறேன். ஒரு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒரு மாதிரி ஹார்ட் ஒரு பிளேயர் நான் அப்படி பார்க்குறேன். ஸோ உழைப்ப போட்டிருக்க கண்டிப்பாக. துபே எடுத்துக்கிட்டிங்கன்னா துபே ஸ்குவாடில் இருப்பார், ஏதாவது ஒரு 11th ஒரு 11th இருந்து ஒரு மேட்ச் ஆனால் நம்மளுக்கு உண்மையை சொன்னால் உள்ளா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் போன வருஷமே ஒரு யாரோ 6 அடிச்சாங்க, அடிச்சாரு அடிச்சாரு, ஆனால் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா தலையோட லாஸ்ட் சீசன், இப்போ அந்த தலையோட லாஸ்ட் சீசன் தாண்டி இப்போ அதை ஓவர் ஷேடோ பண்ணி துபே வந்ததை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு பிடிக்கும், லெஃப்ட் ஹேண்டர் 6 அடிச்சாலே பிடிக்கும், லெஃப்ட் ஹேண்டர் கவர் டிரைவ் அடிச்சாலே ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ துபே அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th ஏதாவது ஒரு மேட்ச்ல உள்ள வச்சாங்கன்னா அது 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 கண்டிப்பா எப்படி சொல்றதுன்னா இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆனா ஒண்ணு இந்த 11th இந்த வருஷம் அவர் T20 வேர்ல்டு கப்ல 11th இல்லைனாலும் பட் எப்படி நான் அவரை எப்படி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எப்படி பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ரெண்டு அதாவது எங்கேயுமே ஒரு ஃபார்ம் அவுட் ஆக விடக்கூடாது. ஃபார்ம் அவுட் கண்டிப்பா ஆகும், ஏதாவது ஒரு சீரீஸ் கண்டிப்பா வந்து முட்டைன்னு 3 கண்டிப்பா அடிக்கதான் செய்வேன். ஆனா அந்த மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல அவங்க என்ன அவங்க சிஏ என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ்வெல் எப்போ வந்தாலும் நீ பண்ணியிருக்கிற நீ வந்து பிளே பண்ணு. அதே போல் நீங்கள் என்ன ஸ்டாயினிஸ் நீங்கள் இருப்பீங்க, எப்பயுமே இருப்பீங்க, இப்போ தான் வேறு வழியாமல் கான்ட்ராக்ட் கட் பண்ணாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட அபிலிட்டி தென் அவரோட கிரிக்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி அடுத்தது T20 வேர்ல்டு கப் 2026 இந்தியா ஸ்ரீலங்கா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ T20 பிளேயராக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணும்பொழுது ஸோ துபேவை நான் இன்னும் 2-3 லாங் ரன் கொடுக்கணும். அவர் இந்த T20 வேர்ல்டு கப்பில் எங்கேயும் இடம் இல்லை, பட் அடுத்த T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜடேஜாவோ யாராவது ஒருத்தவங்க சறுக்குவாங்க, அப்போங்கும்போது துபேவை மேபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அண்ட் இதில் சஞ்சு சாம்சனுக்கு இடமா, டிகேவுக்கு இடமா, யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுனீங்க, பட் டிகே சஞ்சு சாம்சனுங்கும் பொழுது சஞ்சு சாம்சன் வந்தாலும் ஒரு டாப் ஆர்டரில் நீங்கள் இடம் கொடுக்கணும். இல்லை ஜெய்ஸ்வால் இல்லைன்னா ரோஹித் கோலி ஓப்பன் பண்ணிட்டு ஒன் டவுனில் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் இல்லை சூரியகுமார் யாதவ் 1 நம்பர் 4 வந்து சஞ்சு சாம்சன் வந்துடலாம். தென் பிரச்சனை அவ்வளோதான், அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு. இப்போ தினேஷ் கார்த்திக் வந்தாங்கன்னா நீங்கள் லோவர் ஆர்டரில் உங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் பண்ட் லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுனால ஸோ அங்கே ஒரு இம்பாக்டி இப்போ கிரியேட் பண்ணிட்டாருங்கிறதுனால ஸோ ஆக்சுவலி இப்போ கீழே வந்து உங்களுக்கு ஜடேஜா ரின்கோசிங்லாம் இருக்காங்க டிகே ஸ்லைட்லி அந்த வாய்ப்பு இழக்கிறாரோ, சஞ்சு சாம்சன் ஸ்லைட்லி வாய்ப்பு எடுக்கிறாரோ, இல்லை சஞ்சு சாம்சன் 11th இருப்பார் ஆனால் ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருப்பார் பட் 11th இருக்க மாட்டாரோ, டிகேவுக்கு வாய்ப்பு இங்கே இருக்காதோ, பண்ட்டு இப்போ அடிக்கிற அடினால ஸோ ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்னால இத்தனால அவர் டிகே ஸ்குவாட்ல இருப்பார் எனக்கு ஐடியா இல்லை. ஐடியா இல்லை ஓகே. ஆனால் முன்னாடி நான் டிகே கண்டிப்பாக ஏன்னா பண்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக தடுமாறாரு பட் இது கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் பண்ட்டு அடிக்கிற அடியை பார்க்கும்போது கன்சிடர் பண்ணிடுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர் வேறுங்கிறதுனால ஸோ பண்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் இட்டுட்டு போவாங்களோன்னு எனக்கு லைட்டாக தோணுது. அண்ட் ஜிதேஷ் சர்மா ஆப்வியஸ்லி இந்த ஐபிஎல் பெரிய ஆஃப் தென் இந்தியாவுக்கு வரும்பொழுதுமே அவர் பெருசாக ஒரு பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அப்படிங்கும்போது இவங்க தான் இருப்பாங்கிறது. ஹார்திக் பாண்டியா 11th கண்டிப்பாக 11th ஆனால் இந்த சீசன் ரொம்ப இல்லை, அதாவது ஜடேஜா ஸ்லோவாக ஆடுறாருங்கிறது ஒன்று இருக்குது, சிராஜ் தான் 11th கண்டிப்பாக இருப்பார் பட் பெருசாக பண்ணலன்னு இருக்குது. ஏன்னா ஐபிஎல் கன்சிடர் பண்ணுவாங்களா, ஐபிஎல் விக்கெட்டை ஐபிஎல்ல இப்போ பவுலிங் பிசிசி பவுலிங் போடணுங்கிற மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஹர்திக் பாண்டியா முக்கியமான இடத்துல வந்து பவுல் பண்ணுறாரு பட் ஆனால் ஃபெயில் ஆகிறாரு. பட் இதுவே மேபி ஒரு ஒரு என்ன சொல்கிறது வேற ஒரு சாயில பவுல் பண்ணும்பொழுது ஸோ மேபி ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன்ஸ் மேபி நல்லா எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது. அதான் சிராஜ் இன்னைக்கு 60 இன்னைக்கு நடக்க மேட்ச் 100 எனக்கு கொடுத்துட்டோம் பட் எனக்கு சிராஜ் அங்கே பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அவர் சரியாக பண்ணலை ஒத்துக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் டெஸ்ட்டில் வந்து ஒரு 6 எடுத்தார், அண்ட் வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக ஒரு 6, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஏஷிய கப்பில் வந்து ஒரு 6, அவ்வளோதான் ஓகேங்களா. ஆனால் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதை வந்து பவுலர்ஸுக்களை பொறுத்த வரைக்கும் நான் கண்ணை முடிக்கிறேன் ஓகேங்களா.
பட் ஃபாஸ்ட் போலர்ஸ்களுக்கு இதை நான் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். பட் எதுலேயும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்காரு, கடவுள் பும்ரா, ஸோ அவரும் இருப்பார். பட் எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் லெவன்ஸ் ஹர்திக் பண்ணி கண்டிப்பாக லெவன்ஸ் இருப்பார், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறனால ஸோ பிக் பண்ணுவாங்க. யங் பிளேயர்ஸ்க்கு யாருக்காவது வாய்ப்பு இருக்கா ப்ரோ இந்த ஸ்குவாடில்? வருத்தம் தாங்க கண்டிப்பாக இல்லை. யாருன்னா ஆக்சுவலி கில்லுக்கே இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா கில்லுக்கு கொடுக்க வேண்டிய சான்ஸ் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத கில்லுக்கே வாய்ப்பு இருக்காதுன்னு. பவுலர்ஸ்லயுமே யாரும் பவுலர்ஸ்ல மயங்க யாதான் ஒரு மாதிரி இருந்தாரு. பட் இன்ஜுரி நம்ம இங்கதான் உட்காந்து பேசியிருந்தோம், ஒரு இன்ஜுரி நல்லா பண்றாரு. பட் இன்ஜுரி இப்ப பாருங்க, இன்ஜுரின்னு ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு போகும்போதுதான் கரெக்டா ஒரு இன்ஜுரி வந்து அடுத்த மேட்ச்ல அவர் ஆடல. இப்ப ரெண்டு மூணு மேட்ச் லக்னோ, இப்ப சென்னையுமே அவர் வரல, லக்னோலயே அவர் இருக்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க எனக்கு இவங்க தான். ஹர்ஷ்தீப் சிங் எடுத்துகிட்டு போவாங்க, ஹர்ஷ்தீப் சிங் சிராஜ், அவேஷ்கான் உள்ள பிக் பண்ணுவாங்க. பும்ரா ஆப்வியஸ்லி இருப்பார், மேலே ரோஹித் கோலி அண்ட் ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா அண்ட் மேபி ரிஷப் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன். ஸ்பின்னர்ஸில் சஹல் தாங்க, சஹல் ஒரு குவஸ்டனாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. நல்ல எப்பவுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், பாலை கொடுங்க பிச்சு டைமென்ஷன்ஸ் பெருசு நான் எடுத்துறேன் பாரு, ஒன்னு பண்ணிடுவாரு சஹல். இன்னமும் ஒரு சஹல் யூட்டிலைஸ் ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. வேற ஒரு புதியதா இருந்துகிட்டு இருக்கு. குல்தீப் யாதவ் இடம் இருக்கு, பிஷ்ணோய் இடம் இருக்கு. ஏன்னா பிஷ்ணோய் வந்து நான் பெருன்னு குளிர்றாருங்களாம். பட் ஆனா எனக்கு பிஷ்ணோய் மேல எப்பயுமே ஒரு கண்டு இருக்கிறோம். பிஷ்ணோய் மாதிரி பிளாட்டா லெஃப்ட் ஹேண்டுக்கு வெளியில எடுத்துட்டு போவாருங்கிறனால பிஷ்ணோய் எடுத்துட்டு போவாங்க. யங்ஸ்டர்ஸ்ல பிஷ்ணோய், பண்ட் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், ஸோ இவங்க டிசர்வ். அண்ட் பிஷ்ணோய் போன தடவையுமே T20 வேர்ல்டு கப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அப்பவே வந்து அந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கான தகுதியானவர் மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிஷ்ணோய் எனக்கு இருப்பார்னு எனக்கு தோணுது. தென் அக்ஷர் பட்டேலுக்கும் இடம் இருக்காதுன்னு தோணுது, ஏன்னா இவ்வளவு பேர் எடுத்துருக்காங்க. நேத்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல. ஏன்னா இம்பாக்ட் சப் வந்து யோசிச்சுப்பாங்க, சுந்தர்லாம் ஆல்ரவுண்டர், சுந்தர் கண்ணில் காமிக்கவே இல்லை, அக்ஷர் பட்டேல் பேட்டிங் வரவே இல்லை. யோசிச்சு பார்த்தா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பெரிய ட்ராபேக் தான் இம்பாக்ட் சப், இதனால இவங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ T20 வேர்ல்டு கப் வருதுங்கிறதுனால நம்மளுக்கு ஐசிசி ஈவெண்ட் வருதுங்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வருஷம் வந்து நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏஷியா கப், ஒரு 50 ஓவர் ஏஷியா கப்போ T20 ஏஷியா கப் மாதிரி நடத்துவாங்க. இப்போ T20 வேர்ல்டு கப் வரும்போது இம்பாக்ட் சப் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் வச்சு போகிறாங்க அப்படிங்கிறதுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான். தென் அக்ஷர் பட்டேல் இல்லாமல் ஐ திங்க் துபை, நம்ம எதிர் புதுசான துபை எடுத்துகிட்டு போவாங்க. பண்ட்டு இப்போ கொஞ்சம் புதுசு தான், பண்ட்டு ஹர்ஷ்தீப் சிங், பிஷ்ணோய் அண்ட் வேற யாரும் சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருப்பாங்க நினைக்கிறேன், இவங்க தான் இருப்பாங்க. இதுதான் T20 வேர்ல்டு கப், நம்ம இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன்.